பரிசுத்தாவியானவர் உனக்குள் இறங்கி வரும் பொழுது உனக்குள் ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கி வரும், உனக்குள் ஒரு தெய்வீக பிரகாசம் இறங்கி வரும், உனக்குள் ஒரு தெய்வீக உணர்வு இறங்கி வரும். நீ அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு தெய்வீக கிருபை உனக்குள் இறங்கி வரும். அந்த பரிசுத்தாவியார் உனக்குள் இறங்கி வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறபடினாலே உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அந்த பரிசுத்தாவியாருடைய நிரப்புகிறபடி வியாதியிலிருந்து நீ விடுதலை பெற முடியும். அவருடைய வல்லமையை நிரப்புகிறபடினால எல்லா சாபங்களையும் மேற்கொள்ளுவாய், சத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுவாய், இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்வாய். இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளாக அந்த அளவிடப்பட முடியாத, விவரிக்க முடியாத தெய்வீக வல்லமையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா.